திருச்செங்கோட்டில் 25-க்கும் மேற்பட்ட வாகனங்களில் பயன்படுத்தப்பட்ட காற்று ஒலிப்பான்களை வட்டார போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பேருந்துகள் உள்ளிட்ட கனரக வாகனங்களில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் காற்று ஒலிப்பான்கள் அதிகம் பயன்படுத்துவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து திருச்செங்கோடு வட்டார போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் கடந்த 2 தினங்களாக வாகன தணிக்கை மேற்கொண்டனர். இதில் தகுதி சான்று புதுப்பிக்காத 10 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வாகனங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டது. திருச்செங்கோடு பேருந்து நிலையத்தில் வட்டார போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் வாகன தணிக்கை மேற்கொண்டனர். அப்போது 25 பேருந்துகளில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயன்படுத்தப்பட்ட காற்று ஒலிப்பான்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. 150 வாகனங்கள் தணிக்கை செய்யப்பட்டு தணிக்கை தகுதி சான்று புதுப்பிக்காத 10 வாகனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நிறுத்தப்பட்டது. 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டும் 50,000 ரூபாய் அபராத தொகை வசூலிக்கப்பட்டது. இன்று தொடர்ந்து திருச்செங்கோடு பேருந்து நிலையத்தில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர்ஹாரன் பொருத்திய வாகனங்கள் தணிக்கை செய்யப்பட்டு 25 வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஹாரன்கள் அகற்றப்பட்டு ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. தொடர்ந்து தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு விதிமுறை மீறும் வாகனங்களின் மீதும் ஓட்டுநர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.